கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரரை படத்திற்காக கடத்தி தாக்கிய கும்பல். அவர்களிடம் இருந்து தப்பி இராணுவ வீரர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு தஞ்சம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள காமாஜர் நகரை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர் ராஜேந்திரன். இவரது மனைவி கலைவாணி கடந்த 2003 இருந்து ஏல சீட்டில் நடத்தி வந்துள்ளார். இதில் ஏராளமானவர்கள் 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை சீட்டில் சேர்ந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2018 நாடு முழுவதும் ஏற்பட்ட கொரோனா காலகட்டத்தில் ஏல சீட்டில் பணம் எடுத்தவர்களும் சரியாக பணம் கொடுக்காமல் இருந்ததால் சீட்டு பணம் கட்டியவர்களுக்கு முறையாக கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க முடியாதல பல கோடி ரூபாய் கலைவாணிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் சீட்டு பணம் கொடுத்தவர்கள் கலைவாணியை விட்டு அவரது கணவரான ராஜேந்திரனிடம் பணம் கேட்டு தினமும் தொந்தரவு செய்ததால் அவமானத்திற்கு அஞ்சு தனக்கு சொந்தமான 12 கோடி மதிப்புள்ள நிலத்தினை பிரிந்து பணம் கொடுத்தவர்களுக்கு எழுதி கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் 2 கோடி ரூபாய் தர வேண்டும், இல்லையெனில் குடியிருந்து வரும் வீட்டை எழுதி தருமாறு கேட்டு மிரட்டல் கொலை மிரட்டல் வந்துள்ளனர். இதனால் உயிருக்கு பயந்து போன ராஜேந்திரன் தனது குடும்பத்துடன் குழந்தைகளுடன் வேப்பரள்ளி அருகே உள்ள தனது சகோதரியின் வீட்டில் தஞ்சம் அடைந்துள்ளார். இதனை அறிந்த சிலர் முகமூடி அணிந்த நிலையில் சென்று அவரை காரில் தூக்கி கொன்று கொலைவெறி தாக்குதல் போன்ற அதில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் தற்பொழுது அங்கு இருந்து இரவு தப்பி வனப்பகுதி வழியாக வீட்டுக்கு வந்துள்ளார். பின்னர் தன் குழந்தைகளுக்கும் தனக்கும் உயிர் பாதுகாப்பு கேட்டு ராஜேந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மரியாதைக்குரிய தங்கதுரை அவர்களை சந்தித்து கொலை மிரட்டல் விடுத்த வந்த கடத்தியவர்களிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு வேண்டும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு கொடுத்தும் அங்கேயே தஞ்சமடைந்தார். மனைவி பெற்ற கடனுக்காக கணவனை கடத்தி தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. என் ஊர் வந்து சூளகிரி சார், சூளகிரி காமராஜ் நகர். நான் இந்த சீட்டு விஷயமாக வந்து எங்கள் வைஃப் சீட் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த சீட்டு சமாசாரம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து சீட்டு கடன் ஆயிடுச்சுன்னு எங்கள் வைஃப் சொன்னாங்க. எப்படி கடன் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி வந்து கொரோனா டைமில் வந்து பணம் கொடுக்கல்வாங்கல் வந்து கொஞ்சம் இதாகிப்போச்சு, முடியலன்னா சரி எவ்வளோ கொடுக்கணும்னா, அவங்க 3 கோடின்னு சொன்னாங்க சார். 3 கோடி நான் சொத்து வித்தனா கூட நம்ம மானத்தோடு வாழணும் அப்படின்ட்டு சொத்து விற்று கொடுக்குறதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்த்தாச்சுன்னா 3 கோடின்ற இடத்துல 6 கோடி ஆயிடுச்சு. 6 கோடி ஆகும்போது வந்து நான் கேட்டேங்க, ஏன் இந்த மாதிரி 3 கோடின்னு சொன்னால் இப்போ 6 கோடி கொடுத்துருக்கேன், இன்னும் கடன் தெரில, எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டேன். சரி அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நீ வந்து இது இந்த கடத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுரு அப்படின்ட்டாங்க. சரி அன்றைக்கி சொல்லிட்டு தான் அன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் மச்சானவங்க 2 பேரும் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க ஊருக்கு. நான் வந்து நிலத்துக்கிட்ட இருந்தேன். அன்றைக்கி நைட்டு கோழி குஞ்சு வந்துச்சு, அந்த குஞ்சு பார்க்கறதுக்காக நான் நிலத்துக்கிட்ட இருந்தேன். காலையில் வந்து பார்க்கறதுக்குள்ளே ஆள் இல்லை. அதுக்கப்புறமா சார் நான் இருந்தோம், இருக்கிற சொத்தெல்லாம் கூட விற்று எல்லாருக்கும் இது மட்டும் ஒரு 12 கோடி கிட்ட நான் கொடுத்துருக்கேன். இருக்கிறதுக்கு ஒரு வீடு மட்டும் இருக்குது சார், அந்த வீடு கூட நான் விற்று தரேன்னு தான் சொன்னேன். எங்கள் இது பண்ண தப்புக்கு வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை வந்து போன சனிக்கிழமை சார், சனிக்கிழமை வந்து 4 பேர் வந்து என்னை பிடிச்சி வந்து இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் வந்தாங்க. வந்ததும் சார் அந்த சங்கரன் ட்ரால் வந்ததும் ஃபஸ்ட்டு எங்கள் செருப்பில் அடிச்சிட்டோம் சார். அதான் எனக்கு மனசு முடியும், செருப்பில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே எங்கடா வந்து எல்லோரும் பணம் வச்சுட்டு, ஏ எனக்கு அந்த சீட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி என்ன கேட்குற, அக்யூஸ்ட் மாதிரி என்ன பண்ணுறேன், ஏ உங்களுக்கே தெரியணும் எனக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உன் பொண்டாட்டி தானே, நீ தானே கொடுக்கணும், இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காரில் போய் இப்போ எதுக்கு வந்து காரில் கூட்டு போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸ்க்கு எதுக்காக வந்திருக்கேன் சார், என் உயிர் பாதுகாப்புக்காக நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சார். என்னால் முடியல சார், என் பையன் வந்து 13 வயசு. நீங்கள் 12 கோடி சொத்து கொடுத்தும் உங்களை என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க? டார்ச்சர் சார் கொலை மிரட்டல் விட்றாங்க சார். இல்லை கொடு அப்படி இல்லைன்னா எழுதி இது இன்னும் என்ன இருக்குதோ உன் பேரில் எழுதி கொடு, எல்லாத்தையும் எழுதி கொடு. அதனால் பாதுகாப்பு கேட்டேன் எஸ்பி ஆஃபீஸ். எஸ்பி ஆஃபீஸ்